வணக்கம் நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் வெடுக்கலாரை மலையில் இடம்பெற்ற அடக்குமுறைகளுக்கு விசாரணை ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணைக்குழு பணியகத்தில் ஆலய நிர்வாகம் சித்தார்த்தன் மீது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடும் விமர்சனம் முன்னணியின் தேர்தல் புறக்கணிப்பை விமர்சித்த நகர்வுக்கு பதிலடி கிழக்கில் இடம்பெறும் காணி அபகரிப்பு நகர்வுகளை அம்பலப்படுத்திய சஜித் பிரேமதாச அரச ஆதரவாளர்கள் காணிகளை கொள்ளையிடுவதாக கண்டனம் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து முன்னாள் படையினரால் ஸ்ரீலங்காவுக்கு தலையிடு சட்டவிரோத நகர்வு என அரசாங்கம் அவசர எச்சரிக்கை பாஜக அண்ணாமலைக்கு திமுக மறைமுக ஆதரவு சீமான் குற்றச்சாட்டு தமிழக பரப்புரை களம் நாளை முடிவடையும் நிலையில் இறுதிக்கட்ட பரபரப்புகள் ஸ்டேல் தாக்கினால் புயல் வேக பதிலடி வழங்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை ஈரானிய ஏவுகணை திட்டங்களுக்கு அனைத்துலக தடை கோரும் ஸ்டேல் தொடர்பான விரிவான செய்திகள் வவுனியா வெடக்குநாரி மலையில் சிவராத்திரி தினத்தன்று ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட அராஜகங்கள் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பவுனியா பிராந்திய அலுவலகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது வெடக்குநாரி மலை உச்சியில் தீ மூட்டியதாக தெரிவித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக ஆலயத்தின் செயலாளர் தெரிவித்தார் வவுனியா வெடுக்குனாரி மலையில் சிவராத்திரி தினத்தன்று பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த எட்டு பேர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த கைது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வவுனியா பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர் இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்று ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் ஆலயத்தின் செயலாளர் மற்றும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் ஆகியோரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தொல்லியல்லைக்கிணத்தினர் நாங்கள் தொல்லியல் சின்னங்களை சேதப்படுத்தியதாக சில ஆவணங்களை அவர்களிடம் கேட்டிருந்தார்கள் அந்த ஆவணத்திலே ஒரு மேல் உச்சி மலையில் நெருப்பு மூட்டியதற்கான ஒரு படத்தினை காண்பித்திருந்தார்கள் அந்த இடத்தில் அதுதான் தங்களுக்கு தொன்னீர் சேதப்பட்டுள்ளார்கள்

அது மட்டும் இல்லாமல் மேல் உச்சி மலைக்கு தாங்கள் அன்றைய நாள் புல்லா தாங்கள் செல்லவில்லை என்றும் இன்று சொல்லியிருந்தார் அப்ப அவருடைய கருத்துக்கள் எல்லாமே முரண்பாடு இருக்கின்றபடியால நாங்கள் அதனை உடனாக அது அது மட்டும் இல்லாமல் ஏழு அந்த ஏழா அந்த இரவு வந்து அதாவது எட்டாம் தேதி காலம் அந்த இதில் காற்று ஒளிப்படமானது ஏழாம் தேதி இரவே அந்த காவலர்கின்ற நெடுஞ்சாலை போலீசாரம் அது கொலுப்பியதற்கான சான்றுகள் எல்லாமே நாங்கள் எட்டாம் தேதி ஊடகங்கள் ஊடாக எல்லாமே தெரியப்படுத்தியதோ அந்த நெடுங்கணி போலீசார் அந்த போலீசார் காவலர்கின்ற போலீசார் கொலுப்பிய அந்த படத்தை தான் இன்று கொண்டு வந்து மனிதரி மாணவிலே தொல்வித்துறைக்குள்ள தாரப்படுத்தி அதை நாங்கள் செய்வதாக ஒரு சோதனை என்று செய்கிறார்கள் இது முற்றிலும் பொய்யானது இது தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணையாக நெடுங்கணி போலீசாரும் போலீசாருக்கும் நெடுஞ்சாணி வனவிலாகவும் விசாரணை செய்திருக்கிறார்கள் அந்த புதிய பின்னர் அறிவிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதன் ஊடாக யாரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வெற்றி பெற வைக்கப் போகின்றார்கள் என புலட் கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தம் தெரிவித்த கருத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கூறியிருந்தார் இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட புலட்காட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதன் ஊடாக ஜாரை வெற்றி பெற செய்ய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி முயற்சிக்கின்றது என கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் சித்தார்த்தனின் கருத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கூலிகளாக செயற்பட்டு சொந்த மக்களையே சூறையாடி அரசாங்கம் வீசிய எலும்பு துண்டுக்காக தமிழினத்தை சித்தார்த்தன் காட்டிக் கொடுத்ததாக அவர் சாடியுள்ளார் இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற போது யுத்தத்தை நிறுத்தினால் புலிகளுக்கு பிராணபாயு கொடுத்தது போலாகிவிடும் என்று கூறி ஸ்ரீலங்கா அரசாங்கம் வீசிய எலும்பு துண்டுகளுக்காக தமிழினத்தை கொடுத்த சித்தார்த்தனுக்கு இவற்றின் தாற்பயம் புரியாது என சுகாஷ் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெற்ற பனிரெண்டு பில்லியன் டாலர் கடனை மறுசீரமைப்பதற்கான உடன்படிக்கையை அதன் கடன் பத்திரதாரர்களுடன் எட்டுவதில் தோல்வி ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இலங்கையின் திட்டங்களை சிக்கலாக்கியுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்த கால கூட்டங்களை தொடர்ந்து கடன் பத்திரதாரர்களுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேச்சு நடத்தியது இதன்போது கடன் பத்திரதாரர்கள் முன்வைத்த முன்மொழிவுகளுடன் ஒருமித்த கருத்தை எட்ட முடியாது போயுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான இரண்டு திசம் ஒன்பது பில்லியன் டாலர் திட்டத்தின் இரண்டாவது மதிப்பாய்வை இறுதி செய்வதற்கும் சுமார் முன்னூற்று முப்பத்து ஏழு மில்லியன் டாலர் கடன் தவணைக்கான நிதியத்தின் நிர்வாகக் குழுவின் ஒப்புதலை பெறுவதற்கும் கொள்கையளவில் கடன் பத்திரதாரர்களுடன் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒப்பந்தத்தை எட்டப்பட வேண்டிய தேவை ஸ்ரீலங்காவிற்கு ஏற்பட்டிருந்தது மேலதிக பேச்சுக்களை நடத்த வேண்டியுள்ளதால் ஜூன் மாதத்திற்குள் சர்வதேச நாணய நிதியத்தின் மதிப்பாய்வை முடிப்பது தற்போது கடினமாகியுள்ளதாக சமபங்கு ஆராய்ச்சி நிறுவனமான சிஏஎல் குழுமத்தின் தலைமை மூலோபாய நிபுணர் உதீஷன் ஜோனஸ் கூறியுள்ளார் இது அந்நிய முதலீடு எந்த நேரத்திலும் நிதி சந்தைகளுக்கு வராது என்பதையும் என்ற போதிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சி வாய்ப்புகளை சுற்றியுள்ள வணிக உணர்வு மாறாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாவது மீளாய்வுக்கு முன்னதாக கடன் பத்திரதாரர்களுடன் கூடிய விரைவில் பேச்சுக்களை தொடர எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் மீளாய்வு செயல்முறையை நிறைவு செய்வதற்கு சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி உட்பட இருதரப்பு கடன் வழங்குநர்கள் ஒவ்வொருவருடனும் ஸ்ரீலங்கா ஒப்பந்தங்களை எட்ட வேண்டிய தேவை காணப்படுகிறது ஏற்கனவே வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்தும் சீனா இந்தியா மற்றும் பரிஸ் கிளப் ஆகியவற்றுடன் கடந்த நவம்பரில் இணக்கப்பாடுகள் எட்டியிருந்த போதிலும் தற்போது கடன் பத்திரதாரர்களுடன் இணக்கப்பாட்டை எட்ட முடியாத நிலைக்கு ஸ்ரீ சர்வதேச நாணய நிதியமும் ஸ்ரீலங்காவும் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் இரண்டாவது மதிப்பாய்வை இறுதி செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடியுள்ளன ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கவிற்கும் இந்தியா மற்றும் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியனுக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது வசந்தகால கூட்டங்களின் பக்கவாட்டில் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியனை சந்திப்பதில் எப்போது மகிழ்ச்சியடைவதாக ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் கடந்த மார்ச் மாதம் எட்டப்பட்ட ஊழியர் மட்ட உடன்படிக்கையினைத் தொடர்ந்து கடன் மறுசீரமைப்பின் முன்னேற்றம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாவது மதிப்பாய்வை இறுதி செய்வதற்கான அடுத்த படிகள் குறித்து விவாதித்ததாகவும் செகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் உலக வங்கியின் இந்தியா மற்றும் இலங்கைக்கான நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயருடனும் ராஜாங்க அமைச்சர் கலந்துரையாடியுள்ளார் கடினமான சீர்திருத்தங்களை செயல்படுத்தியதற்காக ஸ்ரீலங்கா அதிகாரிகளுக்கு பரமேஸ்வரன் ஐயர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் எனவும் செகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் உலக வங்கிக்குள் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்புகள் குறித்தும் இந்த மறுசீரமைப்புகள் இலங்கைக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பது குறித்தும் தெரியப்படுத்திய அவர் இலங்கைக்கு தனது முழு ஆதரவையும் வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் படையினராக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ வீரர்கள் இணைந்துள்ளமை தொடர்பாக மொஸ்கோவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதுவர் பேராசிரியர் ஜெனிதா லியனக்கே ரஷ்ய ராணுவத்திடம் வினவியுள்ளார் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய ராணுவ நடவடிக்கைகளை மணிக்கவும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய ராணுவ நடவடிக்கைகளில் இலங்கையைச் சேர்ந்த சில முன்னாள் ராணுவத்தினர் இணைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா தூதுவர் அது குறித்து விவரங்களை கோரியுள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரில் இருதரப்பிலும் கூலிப்படையினராக வெளிநாட்டவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவதுடன் அவர்களுக்கு லட்சக்கணக்கில் மாதாந்த சம்பளம் வழங்கவும் போரில் இருந்தால் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை அந்தந்த நாடுகளுக்கு அழைத்துச் சென்று குடியுரிமை வழங்கவும் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஒப்பந்தங்களின் கீழ் சென்று ஐம்பத்தி ஐந்து இளைஞர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர்களில் முன்னாள் ராணுவத்தினர் இருபத்தி ஏழு பேரும் முன்னாள் கடற்படையினர் எட்டு பேரும் முன்னாள் விமானப்படையினர் ஏழு பேரும் பொதுமக்கள் பதிமூன்று பேரும் அடங்குவதாக காவல்துறை தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஐம்பத்தி ஐந்து பேரில் இருபத்தி மூன்று பேர் உக்ரைன் ராணுவத்தின் வெளிநாட்டுப் படையில் இணைந்து கொண்டமை தெரியவந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னாள் படை வீரர்கள் உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா நுழைவு விசைவில் சென்றுள்ளமையும் வந்துள்ளதுடன் இவ்வாறு கூலிப்படையினராக சென்ற இலங்கையர்களில் குறைந்தது ஐந்து பேராவது ரஷ்ய உக்ரைன் மோதல்களில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவிற்காக போரிட்ட இரண்டு இளைஞர்கள் டொனட்ஸ்கில் உயிரிழந்துள்ளதாகவும் உக்ரைனுக்காக போராடிய மேலும் மூன்று இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மனித கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மூத்த கடற்படை அத்தியட்சகர் டபிள்யூ எம் சமரகோன் பண்டார அரச ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருந்தார் உக்ரைன் மற்றும் ரஷ்ய படைகளுடன் தொடர்புடைய வெளிநாட்டு படைகளில் இணைந்து கொள்வதற்காக ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிய முப்பது இளைஞர்களின் பெயர்கள் மற்றும் அங்கிருந்து வெளியேற தயாராகி வரும் முப்பத்தி ஆறு பேரின் பெயர்கள் மற்றும் முகவரிகள் அரசு புலனாய்வு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் மேற்கொள்ளப்படும் கண்டுபிடிப்புகள் தொடர்பில் அரசு புலனாய்வு பிரிவினர் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்னவிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் எனவும் டபிள்யூ எம் சமரகோன் பண்டா தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதி காவல்துறை அதிபர் ரொசான் பிரேமரத்னவிடம் ஒப்படைத்ததாக மூத்த காவல்துறை அத்தியட்சகர் தெரிவித்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய முன்னாள் படை வீரர்கள் மற்றும் உள்ளூர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களின் வலியமைப்புகளை கண்காணிக்க ஆரம்பித்துள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார் உக்ரைனில் மோதல் பிரதேசங்களுக்கு மக்களை ஏற்றிச் குற்றச்சாட்டின் பேரில் கடவத்த பிரதேசத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த இரு சந்தேக நபர்களை இந்த மாத முதல் வாரத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்ய ராணுவத்துடன் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் வீரர்கள் யாரேனும் இணைந்து செயற்படுகின்றார்களா என்பது தொடர்பாக அந்த நாட்டு ராணுவத்திடம் விபரங்களை கோரியுள்ளதாக மொஸ்கோவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதுவர் பேராசிரியர் ஜெனிதா லியனகே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பேச்சாளர் கேர்னல் கேரத்திடம் கருத்து கேட்டிருந்த சில முன்னாள் வீரர்கள் ரஷ்ய ராணுவத்தில் சட்டத்திற்கு புறம்பாக இணைந்திருக்கலாம் என கூறியுள்ளார் இவ்வாறான சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும் ஆபத்துக்கள் குறித்து படையினருக்கு விளக்கமளிக்க அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ வீரர்கள் லாபகரமான சலுகைகள் மூலம் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் என கூறியுள்ள கேர்னல் நலின் ஹேரத் அவர்களில் ஜாராவது மோதல்களில் மரணித்தால் இழப்பீடுகளுக்கு என்ன உத்தரவாதம் உள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தில் பாரியளவிலான காணி கொள்ளையில் ஈடுபட்டு பெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமுதாசு தெரிவித்துள்ளார் அரசு தரப்பினர் தமது நட்பு வட்டார நண்பர்களுடன் இணைந்து இந்த காணி கொள்ளையில் ஈடுபட்டு பெறுவதாக கம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வில் சஜித் பிரேமுதாசு கூறினார் தேர்தல் வருடத்தில் ஸ்ரீலங்கா அரசு தரப்பினர் தமது நட்பு வட்டார நண்பர்களுடன் இணைந்து அரசாங்க தனியார் ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தி பாரியளவிலான காணி கொள்ளைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கிழக்கு மாகாணத்தில் இந்த காணி கொள்ளை இடம்பெற்று வருகிறது இதற்காக ஆலோசகர் நியமிக்கப்பட்டு பாரியளவிலான இடம் கைப்பற்றல் செயற்பாடு இடம்பெற்றுள்ளது இந்த கொள்ளை சம்பவத்தில் யாரும் சிக்க வேண்டாம் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த ஒப்பந்தம் நிறுத்தப்படும் நாட்டின் பணத்தை செலவழித்து உலகம் சுற்றி வரும் தலைவர்களும் சேவைகளை முன்னெடுக்க முடியாது வரும் வாய்ப்பேச்சு தலைவர்களும் யாரும் நல்லது செய்ய முற்படும்போது விமர்சனங்களை முன்னெடுக்கும் தலைவர்களும் தாராளமாக நாட்டில் உள்ளனர் நாடே பங்குரத்தான வேளையில் சவாரி செய்யும் தலைவரும் கட்சிக்கு கிடைத்த பணத்தை செலவு செய்யும் தலைவர்களும் பொய்யான நிகழ்வுகளை நடத்தி மக்களை தம் பக்கம் ஏற்கும் தலைவர்களும் உள்ளனர் நாட்டிற்கு எத்தகையதொரு தலைவர் தேவை என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தன்னார்வ தொண்டு பணிகளால் பலராலும் அறியப்பட்டவருமான பாலித தேவப்பெரும அகால மரணம் அடைந்துள்ளார் மின்சாரம் தாக்கி பாலித தேவ பெருமை உஜிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் கழுத்துறை மத்துக்கம் பகுதியில் உள்ள காணியில் மின்சாரம் தாக்கிய நிலையில் கழுத்துறை நாகுட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பாலித தேவப்பெரும பெருமை உயிரிழந்துள்ளார் தற்போது அவரது சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கழுத்துறை நாகட போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்டத்தில் இருந்து ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவான பாலித தேவப்பெரும வனவிலங்குகள் இராஜாங்க அமைச்சு பதவியை வகித்துள்ளார் தனது அறுபத்தி நான்காவது வயதில் பாலித தேவப்பெரும அகால மரணம் அடைந்துள்ளமை கழுத்துறை மாவட்ட மக்களை மாத்திரமல்லாது இலங்கையில் உள்ள பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்த முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எந்த ஒரு அரசியல் கட்சிகள் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் மக்கள் சிறந்த ஆட்சியாளர்களை தேர்வு செய்வதில் தெளிவாக இருக்கின்றனர் எனவும் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தன்னை பொது வேட்பாளராக களமிறக்குமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இது தொடர்பாக சில வாரங்களுக்குள் தீர்மானம் ஒன்றை வெளியிட உள்ளதாக நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடுமாறு தமக்கு பலர் கோரிக்கை விடுத்து பெறுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எதிர்வரும் சில வாரங்களில் தீர்மானம் எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மகா சங்கத்தினரும் ஏனைய மத தலைவர்களும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு தன்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நாட்டில் எந்த அரசியல் கட்சிகள் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் அடுத்த தேர்தல் வித்தியாசமான தேர்தலாகவும் தீர்மானமான தேர்தலாகவும் இருக்கும் எனவும் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் கட்சிகளுக்கு ஏற்ப வாக்களிக்கும் வாக்காளர்கள் எதிர்காலத்தில் இருக்க மாட்டார்கள் எனவும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பு மக்கள் சிந்திப்பார்கள் எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய நான்கு உறுப்பினர்களை தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு விடுத்துள்ளது குறித்த உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலால் தலைமையினால் புறக்கணிக்கப்படும் நிலையில் தம்முடன் இணையுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தலதா அத்துக்கோருள ஹபீர் காசிம் ஹர்சடி சில்வா மற்றும் இரான் விக்ரமரத்தன ஆகியோரை ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார அழைப்பு விடுத்துள்ளார் குறித்த நான்கு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தினால் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி பின்பற்றுவது இல்லை என கூறிய அவர் நாளக கொடகேபாவின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதா என்பதை தீர்மானிக்குமாறும் கேட்டுக்கொண்டார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏனைய உறுப்பினர்களை இணைந்து கொள்ளுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இதேபோல நிலையான நாட்டை உருவாக்க அனைத்து அரசியல் கட்சிகளையும் கைகோர்க்குமாறும் பாலித ரங்கே பண்டார அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் இலவச கல்வியினை தனியார் மயப்படுத்தும் வேலை திட்டத்தினை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட செயற்பாட்டாளர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார் இலவச கல்வியினை தனியார் மயமாக்கும் வேலை திட்டத்திற்கு போவதில்லை என திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறினார் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லப்படுகின்ற இந்த இலங்கையின் கல்வி கொள்கை மாடல் தற்பொழுது வெளிவிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை குழுவின் குழுவிற்காக உருவாக்கப்பட்ட இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கொள்கையின் மூலமாகவும் தற்போது பேரளவிலாவது ஓரளவு பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த இலவச கல்வி நமது சுதந்திர கல்வியினை மும்மேலும் விற்பதற்கான மும்மேலும் இதனை தனியார்மயப்படுத்துவதற்கான வேலை இயங்கி இங்கு தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நமக்கு தெரியும் கல்வியாக இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் இந்த இரண்டு விடயங்களும் நிச்சயமாக அரசாங்கத்தினால் பொறுப்பு கூறப்பட்டு ஆக வேண்டிய ஒரு புடயம் அதாவது நமக்கு தெரியும் டியூட்டி ஆஃப் கேர் என்கின்ற பொறுப்பு என்று என்று சொல்லப்படுகின்ற புடயம் இந்த கல்வி சுகாதாரம் போன்ற இந்த முக்கியமான புடயங்களுக்கு காணப்படுகின்றது ஆனால் இந்த கொள்கை பிரகடனத்தினை அடுத்து இது நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கத்திடம் இருக்கும் இந்த பொறுப்பானது முற்றிலும் தட்டி கழிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நமது பல்கலைக்கழக மானிய குழுவினை மானிய ஆணைக்குழுவினை முற்று முழுதாக நீக்கி அதற்கு பதிலாக வேறு ஒரு ஒரு விடயத்தினை இவர்கள் உள்ளடக்கி இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் தற்பொழுது இலவசமாக இந்த கல்வி வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் இதற்கு மாற்றீடாக கல்வி கடன்களை தற்பொழுது இவர்கள் முன்பொழிந்து இருக்கின்றனர் தமிழர் தாயக பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வன்முறை சம்பவங்களுக்கு துணை போகின்றமை மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையில் புலம்பெயர் நாட்டுவரின் உதவியுடன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ள சம்பவம் வவுனியாவில் பதிவாகியுள்ளது புலம்பெயர் நாட்டிலிருந்து இலங்கை சென்றுள்ள நபர் ஒருவருடன் சேர்ந்து காவல்துறையினர் தன்னை தாக்கியதாக தெரிவித்து வவுனியா வைத்தியசாலையில் குடும்பஸ்தர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பவுனியா சின்ன பூவரசம் குளத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் தெரிவித்துள்ளார் குறித்த தொடர்பாக தாக்கப்பட்டவரின் மனைவி பவுனியா மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதுடன் வைத்தியசாலை காவல்துறையினரிடமும் முறைப்பாடு வழங்கியுள்ளார் எனக்கு தகுந்த முறையில் இதுக்கு நீதி கிடைக்கும் வரையில் நான் போராடுவேன் அப்படி நீதி கிடைக்காட்டி இவர்தான் காரணம் என்று கூறு எழுதிவிட்டு அதாவது வெளிநாட்டில் வந்தும் புளியங்குளம் போலீஸ் நிலையமும் காரணம் என்று கூறிவிட்டு நான் தற்கொலை கொலை செய்வேன் யாழ்ப்பாணம் காவல்துறை அதிகாரி ஒருவர் புலம்பெயர் நாட்டு பெண்ணிடம் பணமோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது பணமோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சேர்ந்த பெண் ஒருவர் திருமணமாகி கணவனை பிரிந்து பிள்ளைகளுடன் புலம்பெயர் நாட்டில் வசித்து வருகிறார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் குறித்த பெண் யாழ்ப்பாணம் வந்திருந்தபோது பெண்ணின் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடுகள் தொடர்பாக காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்ய சென்றிருந்தார் முறைப்பாடு செய்ய சென்ற நேரத்தில் காவல்துறை நிலையத்தில் கடமையிலிருந்து தமிழ் காவல்துறை உத்தியோகஸ்தருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த பழக்கம் பெண் வெளிநாடு சென்ற பின்னரும் தொடர்ந்து அது காதலாக மாறியுள்ளது இதனையடுத்து புலம்பெயர் நாட்டு பெண் குறித்த காவல்துறை உத்தியோகஸ்தருக்கு பணம் நகை என்பவற்றுடன் அன்பளிப்பு பொருட்களின பலவற்றை வழங்கி வந்துள்ளார் இவ்வாறான நிலையில் காவல் காவல்துறை உத்தியோகஸ்தர் பெண்ணை ஏமாற்ற தொடங்கியதும் சம்பவம் தொடர்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த பெண்ணிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு சிறு தொகை நகை பணம் என்பவற்றை மிகுதியை கால இடைவெளியில் மீள கையளிப்பதாக உறுதியளித்துள்ளார் இதன் பிரகாரம் உரிய காலத்தில் மிகுதி பணம் நகையை மீள கையளிக்காததால் மீண்டும் குறித்த பெண் குறித்த காவல்துறை உத்தியோகஸ்தருக்கு எதிராக முறை தேசிய வைத்தியசாலையில் நோயாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் உணவு பொருட்கள் காணப்படுகின்றமை தொடர்பில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் குற்றம் சாட்டியுள்ளார் வைத்தியசாலைக்கு உணவு வழங்கும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனமே பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு உணவு விநியோகம் செய்வதாகவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சில சமயங்களில் நோயாளிகளின் உணவுக்காக வழங்கப்படும் காய்கறிகள் கிட்டத்தட்ட அழுகிய நிலையில் இருப்பதாக வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் நோயாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் தேநீர் உணவிற்கு பயன்படுத்தப்படும் மா மற்றும் சீனியும் காலாவதியானதாகவும் தெரிவித்தார் அத்துடன் சில சமயங்களில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனம் தொழிலாளர்களின் உணவுக்கு தகுதியற்ற மீன்களைக் கொண்டு உணவு வழங்குவதாக ருக்ஷான் பெல்லான தெரிவித்தார் சம்பவம் குறித்து பல ஊழியர்கள் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக குறிப்பிட்ட வைத்தியர் வைத்தியசாலை அதிகாரிகளால் எதுவும் செய்ய முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சுக்கு பல தடவை கடிதங்கள் மூலம் தெரியப்படுத்திய போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் ருக்ஷான் பெல்லான சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை வைத்தியசாலைக்கு உணவு வழங்கும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனமே சிறைச்சாலைகள் ராணுவ முகாம்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கும் உணவு விநியோகம் செய்வதாகவும் அவர் தெரிவித்தார் உலருணவுப் பொருட்களுக்கு மாதாந்தம் எழுபத்தி ஆறு மில்லியனும் மீன்களுக்கு பதினைந்து மில்லியனும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திற்கு வழங்கப்படும் என பிரதி பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன வவனியா நெடுங்கடியில் வடமாகாண புத்தாண்டு விழா இன்று இடம்பெற்றது வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை வடமாகாண விளையாட்டு திரைக்களம் தொழிற்துறை திரைக்களம் மற்றும் வவனியா வடக்கு பிரதேச செயலகம் வவனியா வடக்கு வலைய கல்வி அலுவலகம் இணைந்து குறித்த விழாவினை நடத்தியுள்ளன வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நிரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் இதன்போது பாரம்பரிய முறையில் விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற்றதோடு தமிழ் சிங்கள கலை நிகழ்வுகள் பாரம்பரிய விளையாட்டுக்கள் பாரம்பரிய உணவு கண்காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன அம்பாறை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இயங்கிய மூன்று போலி மருத்துவ நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதுடன் போலி வைத்தியரும் கைது செய்யப்பட்டுள்ளார் தன்னை வைத்தியராக அடையாளம் காட்டிக்கொண்டு விவித அரசு அங்கீகாரமுமின்றி மருத்துவ நிலையம் அழகுக்கலை நிலையம் பயிற்சி நிலையம் நடத்தி வந்த நபர் இனம் காணப்பட்டதுடன் அவரிடமிருந்த மனித பாவனைக்கு பொருத்தமற்ற மற்றும் ஆபத்தான மருந்துகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன முறையான கல்வி தகமையோ தொழில் தகமையோ இல்லாத குறித்த நபர் மருத்துவ பரிந்துரைகள் மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அனுமதி இல்லாத மருந்துகளை பயன்படுத்தியமையும் கண்டறியப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பு மற்றும் சுத்தமான உணவை பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தல் என்ற நோக்கில் காரைத்தீவு பிரதேசத்தில் உள்ள உணவு மீன் இறைச்சி விற்பனை நிலையங்கள் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன உணவகங்கள் சுத்தமில்லாதிருத்தல் உணவு கையாளுகையில் முறையான ஒழுங்கின்மை நீண்ட நாட்களுக்கு உணவுகளை குளிர்சாதன பெட்டிகளில் தேக்கி வைத்திருத்தல் போன்றன பல பரிசோதனையில் பரிசோதிக்கப்பட்டுள்ளன பொது சுகாதார பரிசோதனைகளினால் இதன்போது உணவு மற்றும் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெடுக்குலாரி மலையில் இடம்பெற்ற அடக்குமுறைகளுக்கு விசாரணை ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணைக்குழு பணியகத்தில் ஆலய நிர்வாகம் சித்தார்த்தன் மீது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடும் விமர்சனம் முன்னணியின் தேர்தல் புறக்கணிப்பை விமர்சித்த நகர்வுக்கு பதிலடி கிழக்கில் இடம்பெறும் காணி அபகரிப்பு நகர்வுகளை அம்பலப்படுத்திய சஜித் பிரேமதாசன் அரச ஆதரவாளர்கள் காணிகளை கொள்ளையிடுவதாக கண்டனம் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து முன்னாள் படையினரால் ஸ்ரீலங்காவுக்கு தலையீடு சட்டவிரோத நகர்வு என அரசாங்கம் அவசர எச்சரிக்கை பாஜக அண்ணாமலைக்கு திமுக மறைமுக ஆதரவு சீமான் குற்றச்சாட்டு தமிழக பரப்புரை களம் நாளை முடிவடையும் நிலையில் இறுதிக்கட்ட பரபரப்புகள் ஸ்டேல் புயல் வேக பதிலடி வழங்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை ஈரானிய ஏவுகணை திட்டங்களுக்கு அனைத்துலக தடை கோரும் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்